ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செலம்மா சடுப்பாங்கரை. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சக்கரை போண்டா தான் பார்க்க போறோம். நாங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக நாங்கள் இந்த போண்டாவை நாங்கள் செய்வோம், நீங்களும் செஞ்சு பாருங்க. இது எப்படி செய்யறதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் உளுத்த பருப்பு எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாருங்க நல்லா ஊறி இருக்கு. இப்போ இது நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க, கொஞ்சம் கட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து சக்கரை போட்டு மொத்தமாக பிசைஞ்சிடக்கூடாது, மாவு வந்து நீத்துரும். நம்மளால் கடாயில் எவ்வளோ போண்டா போட முடியுமோ அவ்வளோ மாவு வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் மாவு எடுத்திருக்கேன் பெரிய ஸ்பூனில். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க, 5 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மொத்தமாக சக்கரை போட்டு கலந்துடக்கூடாது எப்பவுமே, அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நம்மளால் எண்ணெயில் போட முடியுமோ அதை மட்டும் கலந்து போட்டுட்டு அப்பப்போ கலந்துக்கலாம். நம்ம பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க, இது வந்து நல்லா உப்பி வரும். இது வந்து மாவு பார்க்கறதுக்கு ஷேப்பே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் பொறுத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வரும்னு. பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டையாக வந்திருக்குன்னு. கொஞ்சம் நேரம் வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்ததுக்கப்புறமா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா ஒரு பக்கம் வந்து ப்ரௌன் ஆகிடும், ஒரு பக்கம் வெள்ளையாகவே இருக்கும். இது நார்மல் போண்டா மாதிரி வந்து லைட்டாக கலர் மாறினா போதும் அப்படிலாம் கிடையாது, இது நல்லா செவந்து எடுக்கணும். இதில் சக்கரை சேர்த்து இருக்கிறதால கொஞ்சம் கலராக தான் வரும். இதில் நீங்கள் சக்கரை கம்மியாக சேர்த்தீங்கன்னா கூட வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் சக்கரை நிறைய சேர்த்துட்டிங்கன்னா வந்து எண்ணெய் குடிக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு அளவு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, பார்க்கவே குலாப் ஜாமுன் மாதிரி இருக்குது. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சிவக்க எடுத்துக்கோங்க. பாருங்கள் சக்கரை போண்டா ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.